எவ்வளவோ விதவிதமாக புளிக்குழம்பு காரக்குழம்பு பண்ணாலும் இந்த குழம்புல வர டேஸ்ட்டு எந்த குழம்புலையும் இருக்காது. கருப்பு சுண்டல் கத்திரிக்காய் புளிக்குழம்பு வெள்ளை சுண்டலை விட கருப்பு சுண்டலில் சத்துக்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தலைமுடிக்கு ரொம்ப நல்லது, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும், பிளட் சுகர் பிளட் ப்ரெஷர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும், கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது, முக்கியமாக நல்ல டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. கருப்பு சுண்டல் கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் வெந்தயம் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டு, இது கூட கொஞ்சமாக தாளிப்பு ஊடகம் சேர்த்துட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுட்டு, பெரிய வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கின அப்புறம் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் நான் மூணு கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணிட்டு கத்திரிக்காயை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு காய்கறிகளை நல்லா வேக விட்டுடலாம். சுண்டல் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து வேக வச்சதை கொஞ்சம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். வேக வச்ச சுண்டலை குழம்புல சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சதும் அரைச்சி வச்ச சுண்டலை குழம்புல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சுண்டலை இப்படி அரைச்சி குழம்புல சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கெட்டியாகவும் இருக்கும். குழம்பு அதோட கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு புளி கரைசல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், கத்திரிக்காய் சுண்டல் புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக குழம்புல மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பரான சுண்டல் கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி. சூப்பரான சுண்டல் கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி. குழம்புல லைட்டாக பெருங்காயம் சேர்த்துட்டா இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நல்ல சூடான சாதத்தில் இந்த புளிக்குழம்பு ஊற்றி ஒரு வாய் எடுத்து வச்சா சும்மா அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நிலாஸ்கர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.